ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நம்மளுடைய வாழ்நாளில் இந்த ஒரு பழத்தை மட்டும் தானம் செய்தால் போதும், பித்ரு சாபமானது நீங்கும், பாவங்கள் நீங்கி பல கோடி புண்ணியமானது நம்மை வந்து சேரும். எந்த பழத்தை எப்பொழுது யாருக்கு எந்த நாளில் தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த உலகில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்யாமல் வாழ்க்கையை வாழவே முடியாது. பாவங்களே ஒருத்தர் செய்யவில்லை அப்படின்னா அவர் மகானுக்கு சமம். ஆனால் எந்த ஜென்மத்தில் எந்த பாவத்தை செய்தோமோ அந்த பாவங்களை, கர்ம வினைகளை நாம் இந்த பிறவியில் கழித்து கொண்டிருக்கின்றோம். யாரும் தெரிந்து செய்த பாவங்களுக்காகவும் தெரியாமல் செய்த பாவங்களுக்காகவும் இந்த ஜென்மத்தில் நம்ம தவறுகளை உணர்ந்து அதற்குண்டான பரிகாரங்களையும் புண்ணியத்தையும் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். சாபங்கள்லேயே மிகவும் கொடூரமானது, ரொம்பவும் கொடுமையானது பித்ரு சாபம். வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாதவர்களுக்கு இந்த பித்ரு தோஷமானது வரும். சரியான நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது நம் தலையாய கடமை. அதனால தான் இறந்த நம் முன்னோர்களுக்கு அமாவாசை நாட்களில் அவர்களை நினைத்து அந்த சாபத்தை பெற்றுக்கொள்ளாதவாறு அவர்களை மன சாந்தி பெறுவதற்காக, அவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக மனித பிறவிகளாய் பிறந்த நாம் இறந்த நம் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுத்து நாம் செய்த பாவங்களை கழித்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய இந்த தர்ப்பண முறைகளானது பித்ரு சாபத்தை போக்குவதோடு பல கோடி புண்ணியத்தையும் நமக்கு சேர்க்குது. இந்த காலகட்டங்களில் அமாவாசையுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பல குடும்பத்தினர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த தலைமுறையினர் அவர்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்திருந்தாலும் அந்த பாவம் நம்மை தான் வந்து சேரும். ஏன்னா இந்த பாவ புண்ணியங்கள் நம் பெற்றோரிடமிருந்து வரக்கூடிய ஒரு கர்மவினை. இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை சரியாக நம் முன்னோர்கள் அவர்களுடைய முன்னோர்களுக்கு செய்யாமல் இருந்தாலும் அதற்குரிய கைமாறை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். அதனால் இந்த ஜென்மத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் சரியாக இறந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னா கூட நம் முன்னோர்கள் செய்த பாவங்களை நாம் சுமக்க வேண்டிய சூழலில் இருக்கோம். அப்படிப்பட்ட கஷ்டங்களை நாம் சுமந்து கொண்டிருக்காமல் அதற்கு பரிகாரங்களை தேடிக்கொள்வோம். இப்படிப்பட்ட பாவங்களையும் சாபங்களையும் நீக்குவதற்கு நம்ம பல வழிகளில் தானங்களை செய்ய வேண்டும். அதனால தான் பித்ரு சாபம் போக்குவதற்கும் பித்ருக்களுடைய ஆசைகளை பெறுவதற்கும் அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுத்து முடித்து விட்டு அன்னதானமோ வஸ்திரதானமோ ஏழை எளியவர்களுக்கு நம்ம கொடுப்போம். அதாவது அந்த ஏழை எளியவர்களுடைய உருவத்தில் வந்து இறந்த நம் முன்னோர்கள் நம்மை ஆசிர்வாதம் செய்வதாக ஒரு ஐதீகம். அதனால தான் கண்டிப்பாக அந்த நாளில் முடிந்தவரை அன்னதானம் செய்வோம். அதே போல் நம்மளுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது ஒரு முழு பழாப்பழத்தை வாங்கி ஏழை எளியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இந்த பழாப்பழத்தை ஏன் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழாப்பழத்தை யார் ஒருவர் தானம் செய்கின்றாரோ அவர்கள் 600 வகையான காய்கனிகளை தானம் செய்த பலனை பெறுவார்கள் அப்படின்றது ஒரு ஐதீகம். பித்ருக்களுக்கு திதி கொடுக்கும் பொழுது காய்கறிகளையும் மளிகை பொருட்களையும் தானியங்களையும் வாங்கி அந்த அந்தணர்களுக்கு நம்ம கொடுப்பது உண்டு. அதன் மூலம் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். வருடந்தோறும் இந்த திதியை கொடுக்காமல் இருப்பவர்களாக இருந்ததுன்னா இந்த பாவத்தை நீக்குவதற்கு, பித்ருக்களுடைய கோபத்தை தணிப்பதற்கு இந்த பழாப்பழத்தை வாங்கி நம்ம தானம் கொடுக்க வேண்டும். இந்த பழாப்பழத்தை யாருக்கு தானம் கொடுக்க வேண்டும், எப்போது தானம் கொடுக்க வேண்டும், மிக முக்கியமாக நம்மளுடைய பாவ கணக்கு குறைய வேண்டும் என்றால் அமாவாசையின் நாட்களில் இந்த பழாப்பழத்தை வாங்கி இயலாதவர்களுக்கு, முதியவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு
அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு தானமாக இந்த பழத்தை கொடுக்கலாம். முழுசாக வாங்கி அப்படியே நம்ம தானம் கொடுக்க வேண்டும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாதி பழத்தை வெட்டி கொடுப்பார்கள். அந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள். தானம் கொடுப்பதற்கு இந்த பழத்தை வாங்கிவிட்டால் முழுசாக ஒரு பழத்தை வாங்கி அதை அப்படியே யாருக்காவது ஒருவருக்கு தானம் செய்யுங்கள். இந்த பழத்தை தானம் செய்யும் பொழுது பல கோடி புண்ணியமானது நம்மை வந்து சேரும். அப்ப நாம் செய்த பாவங்கள், நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். பித்ருக்களுடைய மனதானது சாந்திப்படும், சந்தோஷப்படும். வாழ்நாளில் ஒரு முறைதான் இந்த பழத்தை நாம் தானம் செய்ய வேண்டுமா அப்படின்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த பழமானது ஏதாவது ஒரு மாதங்களில் மட்டும்தான் கிடைக்கக்கூடியது. எப்பொழுதெல்லாம் இந்த பழத்தை வாங்கி உங்களால் தானம் செய்ய முடிகின்றதோ அப்போதெல்லாம் இந்த பழத்தை நீங்கள் தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பாவங்கள், கர்ம வினைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்லதொரு மேன்மையான வாழ்வை நம் முன்னோர்கள் தருவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அதனால வரக்கூடிய அமாவாசை நாட்கள்ல கண்டிப்பாக நீங்க ஒரு பழாப்பழத்தை வாங்கி தானம் செய்யுங்கள். நிச்சயமாக அதற்கு பலனுண்டு. மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.